ஒரு வயதுக்கு உட்பட்ட ரெண்டு குழந்தைங்களுக்கு இன்று நாங்கள் நல்லபடியாக அறுவை சிகிச்சை செய்துள்ளோம். அவங்களுக்கு பிறப்பிலேயே முதுகு தண்டில் ஏற்பட்ட கட்டியை நாங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக அறுவை சிகிச்சை செய்து அதை நாங்கள் சரி செஞ்சுருக்கோம். அந்த குழந்தைங்க ஸ்பைனா பைஃபிடா அல்லது கன்ஜெனிட்டல் ஸ்பைனல் கார்ட் மால்ஃபார்மேஷன் அப்படிங்கிற ஒரு ப்ராப்ளம்னால அவங்க இது வரைக்கும் கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. இது நார்மலாக ஃபார்ம் ஆகிருக்கிற ஒரு ஸ்பைனுக்கு உண்டான ஒரு மாடல். பொதுவாக ஸ்பைன் ஒரு எலும்பு, அதுக்குள்ள ஸ்பைனல் கார்ட் என்ற நரம்பு மண்டலம் மற்றும் அதிலிருந்து வெளிவரக்கூடிய நரம்புகள் இது போன்று உருவாகிறது வழக்கம். இதுதான் பொதுவான அமைப்பு. ஒரு சில குழந்தைங்களுக்கு இதில் ஒரு குறைபாடு ஏற்படுறதுனால, ஒரு டிஃபெக்ட், ஒரு கேப் இது மாதிரி ஃபார்ம் ஆகிறதுனால நார்மலாக கீழே வரைக்கும் வரக்கூடிய ஸ்பைனல் கார்ட் ஒரு கேப் வழியாக ஸ்வெல்லிங் போல் ஒரு கட்டி போல் வெளியில் வரும். ஸோ இதுக்குள்ளே வெறும் ஸ்பைனல் கார்டுக்கு உண்டான அந்த சிஎஸ்எஃப் அந்த நீர் போலவோ திரவம் போலவோ இல்லை அதில் கூட நரம்புகள் நரம்பு மண்டலமாக ஒரு கொத்தாக ஒரு பின்னி பிணைஞ்சு நரம்புகளாக நியூரல் பிளக்கோட் என்று சொல்லக்கூடிய ஒரு நரம்பு மண்டலமாகவும் இதுக்குள்ளே ஸ்டக்காகி இதில் பிளாக் ஆகி இருக்கும். இதில் என்ன ப்ராப்ளம் வருதுன்னா, இந்த நரம்புகள் இதுக்கு அப்புறம் கீழே காலுக்கு சப்ளை பண்ணக்கூடோ இல்லை பிளாடர் அல்லது பவல், யூரின் கண்ட்ரோல், மோஷன் கண்ட்ரோல் இதுக்கு உண்டான நரம்புகள் டேமேஜ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இதை நம்ம சரி பண்ணுறதுங்கிறது வெறும் இந்த கட்டியை அகற்றுறது மட்டும் இல்லை, இந்த கட்டியை நம்ம ஆப்ரேட் பண்ணி பிரித்து உள்ளே இருக்கிறத கிளியர் பண்ணி நரம்புகளில் பின்னி இருக்கிறத எல்லாம் சரி பண்ணி அதுக்கப்புறம் நரம்புகள் சீராக இருக்கிறதா என்று அலசி ஆராய்ஞ்சு அதுக்கப்புறம் நம்ம ஆப்ரேஷனை நல்லபடியாக பண்ணணும். மிக ஏர்லியராக சர்ஜரி பண்ண ரொம்ப நல்லது அப்படின்னு நாங்கள் சொல்லியிருந்தோம். அந்த குழந்தைக்கு த்ரூஅவுட் த சர்ஜரி மைக்ரோஸ்கோப், இன்ட்ராஆப்ரேட்டிவ் நியூரோ மானிட்டரிங் போன்ற அதிநவீன டெக்னிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி பேபி சேஃபாக நாங்கள் ஆப்ரேட் பண்ணியிருக்கோம். அதில் வெறும் கட்டியை அகற்றுறது மட்டும் எங்களோட நோக்கம் இல்லை, அந்த கட்டியில் இருக்கிற நரம்புகளை செப்பரேட் பண்ணி அதையெல்லாம் ப்ரிசர்வ் பண்ணி நல்லபடியாக அவங்க ஆப்ரேஷன் பண்ணி முடிச்சிருக்கோம். ஆப்ரேஷன் ரொம்ப நல்லபடியாக முடிஞ்சது. নমস্কার, আমার নাম পলাশ কুমার শীল, আমি বাংলাদেশ থেকে আসছি। আগামী শুক্রবারে মানে কি অপারেশন হবে, অপারেশনের পরে মানে কি কি মানে অপারেশন করতে হবে। আর বাচ্চার অপারেশন করলো, হওয়ার পরে আমার বাচ্চা এখন ভালো আছে, সুস্থ আছে, হাসতেছে, খেলতেছে, দৌড়তেছে। ওকে, ধন্যবাদ, নমস্কার। নমস্কার, আমার নাম তপন সরকার, আমরা ওয়েস্ট বেঙ্গল নদিয়া ডিস্ট্রিক্ট থেকে এসেছি। মাঝে টিউমার ছিল, শিরার সমস্যা ছিল, তো আমরা এই ভেলোরে নারায়ণী হসপিটালে এসেছি। দুদিনের ভিতরে আমাদের অপারেশন হয়ে গেছে, তো এখন আর কোনো অসুবিধা নেই, আমার বাচ্চাও সুস্থ আছে, ভালো আছে, ধন্যবাদ। மூன்று முக்கியமான விஷயங்களை நாங்கள் இங்கே சொல்லலாம்னு நினைக்கிறோம். முதல் விஷயம், அதாவது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, குழந்தைகள் பிறக்கும்போது முதுகில் ஒரு கட்டியோடு பிறந்திருந்தாலோ, கட்டி மட்டும் இல்லாமல் வேறு ஒரு கொத்து முடி, மச்சம், துவாரம் போன்ற ஒரு சைனஸ்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இந்த மாதிரி பிறந்திருந்தாங்கன்னா அதை நம்ம சாதாரண விஷயமாக நினைக்கக்கூடாது. கன்ஜெனிட்டல் ஸ்பைனல் கார்ட் மால்ஃபார்மேஷன் அல்லது ஸ்பைனா பைஃபிடா என்னும் அடியில் இருக்கக்கூடிய உள்ளே இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளத்தோட வெளிப்பாடாக அது இருக்கலாம். அப்படி இருக்கும் பட்சத்தில் அதை நம்ம இன்னும் டீட்டெயிலாக எவால்வேட் பண்ணணும். எம்ஆர்ஐ ஸ்கேன் பண்ணணும், நியூரோ சர்ஜரி கன்சல்டேஷன், பீடியாட்ரிக் சர்ஜரி கன்சல்டேஷன் இது மாதிரி எடுத்துகிட்டு அது என்ன ப்ராப்ளம்னு அனலைஸ் பண்ணி நம்ம ஒரு டயக்னோசிஸ்க்கு வரணும். அது சாதாரண கட்டி என்று ஈஸியாக விட்டுடக்கூடாது. குழந்தைங்களுக்கு முதுகுத்தண்டிலிருந்து வர கட்டி இருக்கும் பட்சத்தில் அதை நம்ம ஏர்லியராக சர்ஜரி பண்ணணும். சர்ஜரி பண்ணாத போது குழந்தை வளர வளர அவங்களுக்கு வந்து நரம்பு பாதிப்பு ஏற்பட்டு பிற்காலத்தில் ரெண்டு கால்களும் யூரினும் மோஷனும் பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அந்த பாதிப்பை வந்து நம்மளால நிவர்த்தி பண்ண முடியாது. ஆனால் நம்ம ஒரு வயசுக்குள்ளே சர்ஜரி பண்ணுறது மூலமாக இந்த பாதிப்புலேருந்து குழந்தைங்களுக்கு வராமல் தடுக்க முடியும். அதனால் அவங்க வந்து ஒரு ப்ரொடக்டிவ் லைஃப் வாழ முடியும். பிறப்புலேயே கன்ஜெனிட்டல் மால்ஃபார்மேஷன்ஸாக பிறக்கும் பட்சத்தில் ஏர்லி சர்ஜரி மட்டுமல்ல, அது சேஃப் சர்ஜரியும் முக்கியம். சேஃப் சர்ஜரிங்கிறது நாங்கள் என்ன சொல்ல வரோம்னா, குழந்தைக்கு அந்த கட்டி தானே, அந்த கட்டியை மட்டும் கட் பண்ணி எடுத்துகிட்டு ஆப்ரேஷனை முடிச்சிடலாம் அப்படி நம்ம நினைக்கக்கூடாது. அந்த கட்டி அது சாதாரண கட்டியாக மட்டும் இருக்காது, அது கூட ஸ்பைனல் கார்ட்லேருந்து வரக்கூடிய அவ்வளோ நரம்புகளும், காலுக்கு போகிறது, யூரின் கண்ட்ரோல், மோஷன் கண்ட்ரோல் இதுக்கான எல்லா நரம்புகளும் அந்த கட்டியோட ஒட்டி பின்னி பிணைஞ்சிருக்கும். அதை சேஃபாக நம்ம செப்பரேட் பண்ணி நல்லபடியாக ஆப்ரேட் பண்ணணும். ஜஸ்ட் கட்டியை மட்டும் எடுக்கிறது கிடையாது, சேஃபாக அந்த நரம்புகளை நம்ம ப்ரொடெக்ட் பண்ணி ப்ரிசர்வ் பண்ணி
ஃப்யூச்சருக்கு அந்த குழந்தைங்களுக்கோட எந்த விதமான நியூரலாஜிக்கல் டெபிசிட்ஸ் எந்த விதமான குறைபாடுகளும் ஊனங்களும் இல்லாமல் நல்லபடியாக சேஃபாக சர்ஜரி பண்ணணும். ஸோ தேர்ட் பாயிண்ட், சேஃப் சர்ஜரி இஸ் வெரி இம்பார்ட்டண்ட்.